மதுரை மாவட்டம் பேரையூரை அடுத்துள்ள தொட்டநம்பட்டியைச் சேர்ந்த குமார் தேவர் என்பவர் தோட்டத்தில் மூட்டை மூட்டையாக குட்கா பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் டிஐஜி பொன்னி தலைமையிலான தனிப்பிரிவு போலீசார் இந்த தோட்டத்திற்கு வந்து ஆய்வு செய்த பின்னர் இந்த ஆய்வின் போது சுமார் 1872 கிலோ குட்கா வந்து சுமார் 133 மூட்டைகளாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 30 லட்சம் மதிப்பிற்கு மேலாக இருக்கும் என கூறப்படும் சூழ்நிலையில் இந்த பதுக்கல் தொடர்பாக இரு சொகுசு வாகனங்கள் மற்றும் டாடா ஏசி வாகனம் என 3 வாகனங்களை பறிமுதல் செய்தும் மேலும் இந்த பதுக்கல் தொடர்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த அருண் பாண்டி, முத்துக்குமார், சாத்தூரை சேர்ந்த சரவணமணிகண்டன் என்ற 3 இளைஞர்களை கைது செய்து சாத்தூர் போலீசார் வந்து இந்த சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணையானது மேற்கொண்டு வருகின்றனர்.